வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இளந்தைகுடம் கிராமத்தில் உள்ள ஐயாவூர் உடையாறு ஏரி காணாமல் போய் 50 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது. தற்போது அதிரடி நடவடிக்கையின் பெயரில் அரசு சுமார் 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியை முழுமையாக ஆக்கிரமிப்பு அகற்றி எல்லையை கண்டு கரை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஏரி உள்ளே நெல் பயிர் கரும்பு மற்றும் பயிர் சாகுபடி செய்து கொண்டு இருந்த சில நபர்களிடம் இருந்து நிலத்தை ஏரி நிலமாக மாற்றியது. தற்போது அதை கண்டுபிடித்து கரை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த அரியலூர் மாவட்ட தாசில்தார் ராஜமூர்த்தி தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவீடு செய்து அதை அகற்றினார்கள். மேலும் அந்த பகுதி மக்கள் கூறுகையில் பெரிய அளவுக்கு கரை அமைத்து ஏரியை ஆழப்படுத்த வேண்டும், அப்போதுதான் தண்ணி தேங்கி நிற்கும் என அறிவுறுத்தினார்கள். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ். அரியலூர் மாவட்டத்திலே ஏறத்தாழ 2322 நீர்நிலைகள் இருக்கிறது. இந்த நீர்நிலைகள் எல்லாம் மீட்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். மக்கள் திரள் போராட்டத்தையும் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி அரியலூர் மாவட்டம் இளந்தகுட கிராமத்தில் ஐயாவுட ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயாவுடையார் ஏரியை வந்து ஏறத்தாழ ஒரு 15 ஏக்கருக்கு மேலே உள்ள ஏரியை இன்றைய தினம் வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அதை மீட்டிருக்கிறார்கள். அதிலே நெல் அறுவடை செய்து முடித்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வயலில் மட்டும் கரும்பு பயிர் இருக்கிறது. அந்த கரும்பை வந்து உடனடியாக விவசாயிக்கு கால அவகாசம் கொடுத்து உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் வந்து முழுக்க இன்றைக்கி கரையை போட்டிருக்கிறாங்க. இந்த கரையை போட்டதோடு இல்லாமல் இந்த ஏரியை முழுமையாக ஆழப்படுத்தி அது இன்னும் பலமாக எதிர்வருங்காலங்களில் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஏரி போல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அரியலூர் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய 1100 மில்லிமீட்டர் மழைநீரை நம்மளால் வந்து சேமித்து வைக்க முடியும். மழைநீர் இருந்தால்தான் இந்த உலகம் உய்யும். இந்த உலகம் செழிக்க வேண்டுமென்றால், விவசாயம் செழிக்க வேண்டுமென்றால், நாடு செழிக்க வேண்டுமென்றால் நீர் ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த நீரை சேமிப்பதற்கு ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளும் மீட்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அதை நடைமுறைப்படுத்தி வரும் தமிழக அரசுக்கு நன்றி, மாவட்ட நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் சொன்னது போல் இந்த ஏரியை வெறுமனே இன்றைக்கி பவுண்டரியை மட்டும் போட்டுட்டு விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக இனியும் வரக்கூடிய இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள முழுமையாக அந்த ஏரியை ஆழப்படுத்தி நீரை சேமிக்கும் அளவிற்கு, நீரை பயன்படுத்தும் அளவிற்கு மிகப்பெரிய நீர்நிலையாக மாற்றித்தர வேண்டியது அரசினுடைய கடமை. அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்க சண்முக சுந்தரம், அகில இந்திய மக்கள் சேவைக்கு விவசாய பிரிவு மாநில தலைவர்.